ஆதரை அவர்களுக்கு சங்கமத்துடைய தலைவர் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு ஒருத்தர் பேசியிருந்தா வச்சு மிச்சத்தெல்லாம் வச்சு ஏதாச்சும் பில் பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் பேசிட்டீங்க, சரி யாருக்கும் தெரியாத பேசலாம்னா அப்பா வந்து அதையே சொல்லிட்டாங்க. மிச்சம் என்ன ஒண்ணுமே இல்லை. கவிதை அம்பை அப்படின்னா, அம்பை வந்து என் இரட்டை சகோதரி, நாங்கள் இரட்டையர்கள். எங்கள் அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சிருக்கதே கஷ்டமாக இருக்கும். அந்த இரட்டையர்கள் வந்து நாங்கள் வயிற்றுக்குள்ளேருந்தே ஒன்றா வந்தவங்க. இப்போ வரைக்கும் ஒன்றா இருந்தால் அந்த படிப்புக்காக பிரிஞ்சிருக்கோம். அந்த பிரிவு தான் அந்த கவிதைகளில் இருந்துச்சு. நான் நிறைய பொறாமப்படுறாங்க, ஐயோ அக்கா நான் இது வரைக்கும் இப்படி ஒரு விளக்கத்துக்கு நான் என்ன நினச்சி எழுதுனேனோ அதெல்லாம் தாண்டி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன் நான் சாதனை வந்து நான் எழுதுனேன்னு இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. சரி என்ன யாரிச்சுக்கிட்டே இந்த இவங்க சொன்னது சொல்லிடலாம், இவங்க சொன்னது சொல்லிடலாம்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அது நான் ஒரு விதத்தில் எழுதுனேன், அவங்கவுங்க சந்திச்சதெல்லாம் வச்சு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தா சேர்த்துக்கிறாங்க அந்த கவிதையை, சந்தோஷமாக இருக்குது. காமோயாலாம் சொல்லும்போது நான் என்ன நினச்சோம் இது உண்மையாக நடந்தது தான். என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, அம்பி ரொம்ப அழகாக இருக்காங்க, அம்பி டாக்டர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆதிரி கவிதை தான் எழுதுது, ஆதிரி பேசுது, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பீடல்கள் வந்து எல்லாத்தையும் துரத்திட்டே இருக்குது. அது வந்து அதை விட்டு நம்ம நகர்ந்து வந்துடணும். நித்திலன் ஐயா இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் என் கவிதையை பற்றி பேசுனாங்க. என்ன குட்டி குட்டி கவிதையை தூக்கி அவங்க கையில் வச்சிருக்கும் போது ரொம்ப குட்டியாக தெரியுது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க இதை பற்றி பேசும்போது அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா. எனக்கே வந்து இப்போ என் ஜூனியர் கவிதை எழுதி கொடுத்தாலும் நான் வந்து ஒரு நான் சீனியருங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம அதை மதிப்பிடுவோம். ஆனால் இவங்க எல்லாம் எவ்வளோ கடந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல எழுதியிருக்க பொண்ணு அப்படின்னு ஊக்கப்படுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா ஜீவா அக்கா பேசும்போது ஏன்னா அவங்க பற்றி நான் அப்போ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நிறைய கூட்டங்களில் வந்து நிறைய ஆண்கள் தான் வந்து என் கவிதையை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய ஆண் கண்ணோட்டத்துலேருந்து கவிதை அப்படின்னு நான் நினச்சேன், இந்த கவிதை நம்ம இவ்வளோ அழகாக எழுதியிருந்தோம், இதை பற்றி யாருமே சொல்லலையே அப்படின்னு போது அது ஒரு பெண் கவிஞரால் தான் அதை எடுத்து அது வந்து நான் இதாக சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு பெண் கவிஞரால் தான் அந்த அங்கே ஒளிஞ்சிருக்க அந்த சின்ன அந்த பட்டாம்பூச்சி அவங்களால தான் பார்க்க முடியுது. அது ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்புறம் அந்த இந்த என் நண்பர்கள் தோழர்கள் பற்றிலாம் சொல்லணும். இந்த புத்தகம் அட்டையிலேருந்து பின் வரைக்கும் அவங்க என் தோழர்களால் தான் ஆயிருக்கு. அட்டை படம் எடுத்ததுலேருந்து அந்த ஓவியம் வரைஞ்சது, நான் வந்து எப்போ அந்த கவிதை எழுதுனேன்னா உண்மையிலே பேராசிரியர்களாக ஊக்கப்படுத்தலை, ரொம்ப போர் அடிச்சிச்சு ஒரு கிளாஸில், அப்போ உட்காந்து எழுதுனது தான் பாதி கவிதைகள் இந்த மாதிரி. அப்புறம் என் பல்கலைக்கழகமும் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த பல்கலைக்கழகம், அதனால இலக்கியம் ரீதியாக இயங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீட்லேயும் அப்பா வந்து படிங்க இதை படிங்க அப்படிலாம் சொன்னதில்லை. எனக்கு முத்துலிங்கம் ரொம்ப பிடிக்கும், அவர் கதைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் படித்து அதுக்கப்புறம் என் கவிதைகள் படிச்சுட்டு சில தோழர்கள் சொன்னாங்க, இன்னும் நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் நீண்ட கவிதைகள் எழுத முயற்சி செய்யுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த எத்தனை எழுத்து இருக்குது, எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை புள்ளி இருக்குன்னா வச்சு கவிதையை பார்க்காதீங்க. கவிதை கவிதை தான், அது கவிதையாக இருந்தது உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் உணரும் போது அது கவிதையாக தெரியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் புக்கு போட்டோன்னு சொன்னோன்னா ஒரு புக்கு கூட பார்த்துட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி ஃபுல்லாக படிச்சிடுறாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கா டக்குன்னு படிச்சுட்டு என்ன ஆமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம வந்து ஒரு 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 கவிஞர்கள் படைப்பாளிகளுக்கு பொதுவாக இருக்க ஒரு பிரச்சனை தான் அது. நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் இது இதாக இருக்குது. டெய்லி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அம்மா இன்னைக்கு ஒரு புக்கு வித்துட்டேன்னு ஒரு ரூபாய் கொண்டு போய் அம்மா கிட்ட இதுக்கே நீ எல்லா கூட்டத்துக்கும் போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா கேட்பாங்க. அதனால நம்ம வந்து கவிஞர்களை ஊக்கப்படுத்துகிறோம், பாராட்டுறோம். இதனால அதே மாதிரி இந்த அவங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரும் என்னமோ வந்து காசு கொடுத்து வாங்கலாம் புத்தகத்தை, அது ஏன் புத்தகம் சொல்லலை, யார் புத்தகம் வந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிறது நானும் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, காசு கொடுத்து அவங்க புத்தகம் கொடுத்தாலும் சூப்பராக நான் படிச்சுட்டு சொன்னாலே அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்கன்னு நினச்சேன். சந்தோஷம் எதுக்கு இருக்கு, சந்தோஷம் இதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணும். இந்த ஜான் தோழர் வந்து ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இன்னும் இவர் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு, இது பாருமா அட்டை நான் வந்து இன்விடேஷன் இப்படி பண்ணியிருக்கேன் நினைப்பேன். இன்னும் நம்மளே வந்து நான் வந்து புத்தகம் வெளியீட்டு விழா கூட நாங்கள் இவ்வளோ பண்ணல, பேனர்லாம் கூட வேணாம் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒவ்வொரு அறிவிப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும், அவ்வளோ சிரத்தையோடு செஞ்சார் தோழர். இந்த அமைப்பு இப்படி எங்களை மாதிரி சின்ன சின்ன கவிஞர்
நண்பர்களை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை உங்களுக்கு அப்புறம் இந்த தொடர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சாட்சியங்கள் நாங்களா இருக்கோம். அதனால அப்புறம் பெண் கவிஞர்களை ஊக்குவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்வுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் காத்தையும் கவிதையை கேட்டு ரொம்ப ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி.